அதான் சினிமாவில் ரெண்டு விஷயம்தான் சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கும், ஒன்று காமெடி இன்னொன்று ஹாரர் பே. இது ரெண்டுத்துக்குமே மாஸ்டர் வந்து நம்ம சுந்தர் சார் தான். ஏன்னா மேக்ஸிமம் ரெண்டுத்தையும் அவர் தான் ஹிட் கொடுத்துருப்பாரு. அதே போல் 35 படம் பண்ணியிருக்காருன்னா அதில் 30 படம் ஹிட் கொடுத்துருப்பார். ஒரு 3 படம் ஆவரேஜாக இருந்திருக்கும், 2 படம் நல்ல படமா. இப்படி அதிகபட்ச ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த இயக்குனர் நடிகர். ஒவ்வொரு உதவி இயக்குனரும் அல்லது சினிமாவில் இருக்கிறவங்களும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவர் தான் மிஸ்டர் கூல். அதாவது அவங்க ஷூட்டிங் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஷூட்டிங் முடிஞ்சு கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்காங்களான்னு சார் சொல்லுவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, அடுத்த நாள் ப்ரோக்ராமு அது இதுன்னு பரபரப்பாக இருக்கும். ஆனால் எல்லாமே செஞ்சுட்டு கண்டினியூஸாக ஹிட்டு கொடுப்பாங்க. அப்படி ஒரு தந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி. அதோடு இல்லாமல் எதுக்காகவும் டென்ஷன் இல்லாமல் எந்த எங்கேயாவது வந்து சுந்தர் சிங் சாரை கோமா வந்த முகத்தை பார்த்தேன்னு யாராவது சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பெரிய பரிசு தரலாம். மிக திறமையான பேச்சாளர் கைவசம் இன்னொரு தொழில் வச்சிருக்காரு. சபையை வந்து கலகலப்பாக வச்சுருக்கு, சாதாரண விஷயம் இல்லை அவருக்கு. அப்புறம் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு உண்மையாக ஒரு பெரிய ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் ஆகி போச்சு. ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன். எந்த படத்துலையும் எனக்கு வந்து இந்த மாதிரி படம் முடிச்சு படத்தோட டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு இப்படி ஒரு நல்ல ஒரு கெட்டுள்ள விஷயம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா அந்த படம் ஒர்க் பண்ணுவோம், நம்ம எல்லாமே டென்ஷனில் இருந்திருப்போம். எல்லாருக்கும் ஒவ்வொரு டென்ஷன், டைரக்டருக்கு டென்ஷன், கேமராமேன் டென்ஷன், எல்லாரும் ஒர்க் பண்ணுற லைட் இன்ஜினியர் ஆகட்டும் எல்லாருக்கும் ஒரு டென்ஷனாக இருக்கும். பட் எல்லாருமே அது ஒரு சொந்தமாக இருப்போம். 40 நாள் 50 நாளோ 60 நாளோ ஒரே இடத்துல இருந்து ஒன்றா ஒர்க் பண்ணி நம்மளறியாமல் நமக்குள்ள ஒரு அந்யோன்யம் சொந்தம் வந்திருக்கும். ஆனால் படம் முடிஞ்சோடனே அந்த சொந்தம் அப்படியே டப்புன்னு விட்டு அறுபட்டு போயிடுது, எல்லாம் அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுறோம். நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் நான் நினைப்பேன், சொல்லுவேன் இந்த படம் முடிச்சு நம்மளாம் பார்ட்டி வச்சு கொண்டாடணுன்ட்டு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேறு எதாவது ஷூட்டிங்கில் இருப்போம், வச்சதே இல்லை. இப்போ நான் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனால் நான் ஒரு வெற்றி படத்தேன்னா படம் ரிலீஸ் பண்ணி ஒரே டென்ஷன் போகணும். வியாழக்கிழமையெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு டிவிலையும் இன்டர்வியூ கொடுத்துட்டு, ஒவ்வொரு வெப்சைட்லையும் இன்டர்வியூ கொடுத்துட்டு, ஒவ்வொரு பத்திரிகையும் இன்டர்வியூ கொடுத்துட்டு வெயில சிரிச்சுட்டு இருந்தாலும் உள்ளே எவ்வளோ டென்ஷன் இருந்தால் தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை பார்த்தா எல்லாருமே ஒரு சந்தோஷமான சிரிச்ச முகத்தோட அந்த ஒரு பிரசவ வழி முடிச்சு ஒரு அம்மா வந்து குழந்தை பக்கம் வர சந்தோஷம் மாதிரி ஒரு சந்தோஷத்தில் உட்காந்துருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து என்னோட யூனிட்டோட அனுபவிக்கலையேன்னு இப்போ நான் உண்மையாக வருத்தப்படுறேன். துரை சார் வந்து என்கிட்ட எனக்கு இந்த படத்தில் பல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதில் இப்போ கடைசியாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு, அவருக்கு பெரிய தேங்க்ஸ். இருட்டு என் லைஃப்பில் வந்து சில படங்கள் தான் என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத படங்கள்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு நடிகராக, ப்ரொடியூசராக, டைரக்டராக ஒரு 50 படத்தை தாண்டியிருக்கேன். அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில படங்கள் தான் வந்து என்னைக்கும் என் ஞாபகத்தில் இருக்கும். என் லைஃப்பில் ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு என்ன அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிற படமாக அதெல்லாம் இருந்திருக்கு. அந்த படங்கள்லாம் கண்டிப்பாக இருட்டு படம் சேரும். ஏன்னா ஒரு வெறும் நடிகராக நான் நடித்து மோர் தென் 10 இயர்ஸ் ஆச்சு, 10 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு. அதாவது வெறும்னே நடிகினேன், என்னோடய ப்ரொடக்ஷன் இல்லாமல் என்னோடய டைரக்ஷன் இல்லாமல் நான் வந்து ஒரு படம் நடித்து வெளிப்படம் நடித்து 10 வருஷம் ஆச்சு. முக்கியமான காரணம் வந்து ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப பயந்தேன். ஏன்னா கதை கேட்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குமோ அதெல்லாம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது தான் எனக்கு வந்து ஒரே விஷயம், கதை கதை எதுவுமே கேட்காம துரைசா டைரக்ஷன் ஓகே பண்ணலான்னு. ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருந்துச்சு, மிக சிறந்த டெக்னீஷியன். ஸ்கிரிப்டுங்கிறது வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது. ஏன்னா நான் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வச்சு பண்ணும்பொழுது, ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் கூடலாம் ஒர்க் பண்ணும் பொழுது, நான் ஒரு அவங்கள்ட்ட ஒரு கதையை சொல்லி கதை நல்லா இருக்கு நம்ம படம் பண்ணலாம்னு அவங்க சொல்லலை. இவனால் நல்லா படம் பண்ண முடியும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் உட்காந்து என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாம், எப்படி ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அதே தான் நான் இந்த படத்தில் பண்ணேன். ஏன்னா துரை சார் மிகப்பெரிய சிறந்த ஒரு டெக்னீஷியன், எனக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நல்லா படம் கண்டிப்பாக நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டு அவர் டைரக்டராக ஓகே, 10 வருஷம் கழிச்சு நான் ஒத்துக்கிட்ட ஒரே படம் நடிகராக. அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்கிரிப்ட் என்ன பண்ணலாங்க போது நான் அவர்கிட்ட சொன்னது ஒரே ஒரு வாசகம் தான், அதுதான் அவர் முஷ்டர், பேயை நம்பினார் கைவிடப்படாருன்னு.
நான் சொன்ன பியூர் ஆர்டர் படமா பிளான் பண்ணுங்க சார். நான் முதல்ல பயந்தாரு, அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிருந்ததுக்கு அப்புறம் இ கேம் வித் பிரில்லியன்ட் ஐடியாஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு சொல்லுவார் சார் இது இப்படி இருக்கலாமல், நான் என்னோட கருத்தை சொல்லுவேன். நான் நடிகராக வந்து ஒரே விஷயம் என்னென்னா, நான் டைரக்டராக இருக்கும் பொழுது நடிக்க வரவங்க வந்து கிளீன் ஸ்டேட்டாக வந்தால் போதும், நான் சொன்னதை பண்ணால் போதுன்னு தான் எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி தான் நான் நடிகராக போகும்போது எப்பயுமே வந்து டைரக்டரோட விஷயத்தை தலையிட மாட்டேன். எனக்கு எதாவது தோணுச்சுன்னா சொல்லுவேன், எடுத்துக்கிறது எடுத்துக்காது அவங்களோட உரிமை, ஏன்னா டைரக்டர்ஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மேக்கிங்லாம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தெல்லாம் சொன்னேன். பட் எந்த வித காம்ப்ரமைஸும் பார்க்காம அது கரெக்டாக பட்டுச்சுன்னா அவர் அதேக்காக எல்லாத்தையும் ஒத்துக்கவே மாட்டார். கிட்டத்தட்ட நான் சொன்ன 100 விஷயம் சொல்லிங்கன்னா 90 விஷயம் அவுட்டு, வேண்டாம் ரிஜெக்டட் தான். ஒரு 10% வேணா அங்கங்கே எதாவது யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இ கேம் வித் பிரில்லியன்ட் ஐடியா. அந்த ஜின்னுங்கிற விஷயமாகட்டும் அது சம்மந்தப்பட்ட கதை எல்லாமே நல்லா கொண்டு வந்தார். அப்படி தான் படம் ஆரம்பிச்சுது. இந்த படம் வந்து இருட்டுங்கிறத வந்து எனக்கு பெரிய பாடமாக ஆரம்பிச்சுது. என்னென்னா நல்ல ஒரு டெக்னிக்கல் டீம் பார்த்தேன். ஒரு படத்தில் வந்து டெக்னிக்கல் டீம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டைரக்டருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிறது இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. படம் ஷூட்டிங்கில் நான் பார்த்த டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் கிச்சா, அப்புறம் அப்பப்போ வர்றவர் நம்ம ஆர்ட் டைரக்டர், ஆனால் அவர் ஒர்க்கை நல்லா பண்ணிட்டு போயிடுவார். அவர் எங்கேயாவது ஆர்ட் டைரக்டர் நான் தேட்டிருப்பேன், எதுக்குன்னா திட்டுறதுக்கு இல்லை பாராட்டுறதுக்கு, இவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பிரின்ஸ்பல்னா லொகேஷ் இருக்க மாட்டார், ஏதோ வீடியோ ஒரு சண்டை போட்டு கேட்ச் போய் உட்காந்துருப்பார். ரொம்ப அருமையான டெக்னீஷியன் ஆர்ட் டைரக்டர். அதே மாதிரி இந்திரா சந்த் சார், ஏன்னா நான் டெக்னீஷியன் பற்றி நிறைய நான் பேசிட்டேன், நீங்கள் போய் யூடியூப்ல தட்டினீங்கன்னா நிறைய வரும். ஏன்னா நானும் அவரும் ஒரு வாரம் ஃபுல்லாக இன்டர்வியூவாக கொடுத்துட்டு இருந்தோம். அது இவரு நியூஸ்ரியர் கிரிஷ் ஆகட்டும், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், அவர் பாய் ஆகட்டும், எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, எடிட்டர் எவ்ரி திங். பட் இந்த வரத்தில் குறிப்பிட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் சாதாரணமாக ஒரு சினிமா மேக்கிங் உங்களெல்லாம் பார்க்கும் சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு மேக்கிங் பண்ணால் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதான் நம்ம ஃபோக்கஸ் புள்ள இருக்காரு, அவர் இந்த படம் வந்து அவரது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். என்கிட்ட நான் சில சமயம் ஏதாவது சைக்கிளில் டெஸ்ட் ஆகும்போது அவர் வந்து ஏன்னா நிறைய படம் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் தான் ட்ரெயின் ஆப்ரேட்டர் சீனியர், எனக்கெல்லாம் நானும் சின்ன பையன் ஆகும்போது எல்லாம் மறந்து வருவார். அவர் இந்த மாதிரி எல்லாருமே பேக்கில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே படம் வெற்றி விழாவும் சேர்றது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து சினிமா எடுக்கிறது பெரிய விஷயம், அதை விட பெரிய விஷயம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது. அதை விட அது ரிலீஸ் பண்ணாலும் படம் ஓடுறது பார்த்தீங்கன்னா 95% அப்படி அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை, அந்த 5% படம் தான் ஓடுது. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இருட்டு வந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நடிகனா எனக்கு வந்து 10 வருஷம் அப்புறம் கழிச்சு நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து பேரன்னா ஒரு டைரக்டராக எனக்கு ஒரு ஓகே தப்பிச்சுக்கிறேன், ஒரு ப்ரொடக்ஷனாக ஒன்று இருக்குது. ஒரு நடிகனா ஒரு பிரேக் வேணும்ன்ட்டு நான் போய் மனசுக்குள்ள வெளியில் சொல்லிக்கல, அதாவது எவ்வளோ அடிச்சாலும் சிரிக்கிறாங்கிற மாதிரி ஏற்பாடு டைலாக் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மனசில் ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு, ஒரு நடிகனா அந்த மார்க்கெட் வரணுமே அப்படின்ட்டு. அந்த இருட்டை வந்து மறுபடியும் ஒரு நடிகனாக ஒரு வாசல் கதை எடுத்தாங்க. அதுக்கு தோரசாருக்கும் டீமுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 310 ஸ்க்ரீனில் வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்க்ரீன் படம் நல்லா டாக் ஆகி அது 350 ஸ்க்ரீன் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவனரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தோட உழைப்பு எல்லாருக்கும் நன்றி. அவரோட அல்லாவின் கருணையினாலும் என்னோட முருகனோட ஆசையினாலும் இன்னும் இருட்டு எடுக்கணும்னு எல்லாம் வேடிக்கிறேன். அது டைரக்டர் கையில் தான் இருக்குது, எனக்காக நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இருட்டு கூடிய சீக்கிரம் இதே இன்னும் பெரிதாக, இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் பயமுத்துற வகையில், இன்னும் வெற்றிகரமாக, இன்னும் சந்தோஷமாக இருட்டு விரைவில் நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம். தேங்க்யூ. இருட்டு அடுத்தது இந்த படத்தினுடைய மூலகர்த்தா துரைசார். துரைசாரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு அஷ்டாவதானி, அதாவது என்னன்னா கதை சார்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டாரு. கதை எப்படி சொல்லுவாருன்னு உதயநாயகன் தெரியும், எங்களுக்கு தெரியும். அதாவது என்னன்னா பாட்டுனா பாட்டு பாடிடுவார், அந்த சுச்சுவேஷன்ல பாடுவார், அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்பார், ஹெலிகாப்டர் போது ஹெலிகாப்டர் பறக்கும், அப்புறம் வந்து ஹீரோயின் பேசுறாங்கன்னா ஹீரோயின் பேசுவாங்க, ஹீரோ பேசுவாங்க, இப்படி வில்லன்னா வில்லன் பேசுவாங்க, ரீரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கோம், இப்படி எல்லாத்தையும் அவரே பண்ணிடுவாரு. ஆனா இன்ட்ரெஸ்டா இருக்கும், காதலி பேசுவாங்க.
ஆமா அப்படிலாம் கதை சொல்ற மிகச்சிறந்த ஒரு அஷ்டவதாரி. ஆனா என்னன்னா சொல்ற மாதிரி இருப்பார், அதான் முக்கியம். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட். அதுக்கு முக்கியமான காரணம் மற்றவங்களுக்கான இடத்த ஸ்பேஸை கொடுக்கறது. அவங்க அது வந்து மிகப்பெரிய பண்பு ஒரு இயக்குனருக்கு. ஏன்னா எல்லா இயக்குனரும் வந்து அவங்க நினைக்கிறதான் வரணும்னு நினைக்கிறத மீறி அந்த கதைக்கு இவங்கெல்லாம் என்னென்ன யோசிக்கிறாங்கன்றத உள்ளே கொண்டு வர்றதுன்றது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பண்பு. அது எங்கள் துரசார்கிட்ட மலைபோல் குஞ்சிருக்கு. இப்போ நமக்கெல்லாம் அந்த தலைமை உரைய சின்ன ஒரு இடையோட நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லலாம், நன்றி மறந்தவன் ஆகிடுவேன் அந்த துரசார் முன்னாடி. ஏன்னா இங்கே இருக்கிற மியூசிக் டைரக்டர் பற்றி ஆகட்டும், எடிட்டர், கேமராமேன் எல்லாத்த பற்றியும் நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே நான் சவுந்தரராஜன் சார் பற்றியும் நிறைய சொல்லிட்டேன். அதனால் அதை ரொம்ப, ஏன்னா எல்லாம் சாப்பாடு நேரம் ஆச்சு, அதை நான் ரொம்ப எக்ஸ்பிளை இது இப்போ எலாபரேட் பண்ணல. ஒரு மும்மூர்த்திகளை பற்றி சொல்லணும். நான் ஷூட்டிங் வந்த அன்றைக்கி 7 அசிஸ்டன்ட் இருந்தாங்க. முதல் நாள் 2 பேர் காணோம், டைரக்டர் அடி வாங்கி தெரிச்சிட்டாங்க. அடுத்த 2 நாள் ஒருத்தர் காணோம், 3வது நாள் இன்னொருத்தர் காணோம். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா நடிகரை வந்து கண்டிட்டு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும்னு பார்த்தா 3 பேரை பார்க்குற பரிதாபமா, இவங்க எப்படா ஊருக்கு கிளம்ப போறாங்க. அதாவது தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு டைரக்டருக்கு புரிஞ்சுக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஏன்னா இந்த படம் வந்து கஷ்டமான படம் ஒர்க் பண்ணுறதுக்கு. இன்னொன்று ஃபைனான்ஷியலாகவும் சரியான ஒரு கரெக்டாக நேரத்தில் வராத ஒரு நிலைமையில் சில சமையல்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் பொருட்படுத்தவங்க உட்காந்துப்பா, அவங்க திட்டிகிட்டு போகிறாங்க, எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, நிற்க வச்சிட்டாங்க. இந்த மாதிரி பயந்து ரொம்ப டைரக்டர் கோஆப்ரேட் பண்ணி, அதை விட அவராச்சும் இவரே பயங்கர டாஸ்க் மாஸ்டர். ஒரு 10 டேக் எடுப்பார், டயர்டாகி 10வது டேக் ரொம்ப யோசிச்சு சரி அப்படிங்க போது ஒருத்தன் 3 பேர் ஐயோ போராண்டாங்க. அதாவது நான் பட்டப்பாடு நடிக்கப்பட்ட பாடு ஒன்று, டப்பிங்கில் பட்டப்பாடு. அதாவது எனக்கு வாழ்க்கையில் வந்து எனக்கு பிடிக்காத பேர், அதாவது விஜயகாந்த் சார் சொல்கிற தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன் சாரி மன்னிப்பு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி லைஃப்பில் எனக்கு பிடிக்காத பேர் தியாங்கிற பேர், தியா தியாங்கிற பேர் ஆகி போச்சு. என்னென்னா அந்த நான் தியாம்பன் தியா சார் அப்படிம்பார். சரின்ட்டு சரி சரி டப்பிங்கில் பெரிய டைலாக் என்ன தியான்னு வரும். ஒன் மூர் திரும்பி பார்த்தா இவங்க அசிஸ்டன்ட் நிற்பாங்க, சொல்ல போவோம் உழைச்சாங்க. அப்படியே இருங்கப்பா, நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு, கங்கிராட்ஸ். அதாவது நான் எப்ப உதவி இருக்கிறேன் சொல்லுவேன், டைரக்டர் கண்ணு முன்னாடி நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி நடிக்க வேண்டாம். ஏன்னா எந்த டைரக்டரும் அவங்க டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் படம் கொடுக்க சான்ஸ் கொடுக்க போறது இல்ல. பட் அந்த படத்தில் வந்து அத்தனை 200 கண்ணு உங்களை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது லைட் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், க்ரேன் ஆப்ரேட்டர் ஆகட்டும், எத்தனையோ பேர் வந்து உங்களை வாஷ் பண்ணிட்டுருக்கோம். அவங்க சொல்லுவாங்க அந்த படத்தில் இவர் நல்லா ஒர்க் பண்ணுறாருன்ட்டு. அந்த சின்சியாரிட்டி வேணும் அவங்க 3 பேர்ட்டையும். அந்த சின்சியாரிட்டி டைரக்டருக்காகவோ யாருக்காகவோ நடிக்காமல் உங்கள் தொழிலுக்கு சின்சியராக இருந்தீங்க, கங்கராட்ஸ் டு யூ. சரி, இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்மளாம் ஒரே டீமு வரலாம், ஆனால் இதை தாண்டி எனக்காக வந்த திரு பாபா அவர்கள், திரு விஜயகுமார் சார் அவர்கள், விஷ்ணு சார் அவர்கள், இவங்க 3 பேர்த்துக்கும் சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் சொல்லணும். என்னென்னா சுந்தர் சார் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் கும்பிட்ற முருகனும் துரசார் கும்பிட்ற அல்லாவும் இந்த படத்தை வெற்றியாக்கணும்னு சொன்னாங்க. அவங்க 2 கடவுளும் தீர்ந்து இந்த படத்தை வெற்றியாக்கிட்டாங்க, கமர்ஷியல் வெற்றியாக்கிட்டாங்க. செங்கல்பட்டு மட்டுமே இதுவரைக்கும் 65 லட்சம் ரூபா பண்ணியிருக்குன்னு சொல்லி சார் சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் போகுது. ஸோ இன்னும் நல்லா வசூல் ஆகும் அப்படிங்கும் போது அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தோட கீ ஃபேக்டர் மிஸ்டர் கணேஷ் அவர் வரல, அவர் தான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு சுந்தர சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அதனால் கணேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரெண்டாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஸ்க்ரீன் சீன் சுந்தர் சார், அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்கள் சுந்தர் சார் எங்கள் ஹீரோ, எங்கள் மாஸ்டர், என்னோடய டீச்சர், குரு, ஃபிலாசபர், கைடு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிகிட்டே இருக்கலாம். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், துரை நீங்கள் வந்து பேப்பர் எடுங்க, டெஃபினட்டாக ஆடியன்ஸ் பிடிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அதே ரூட்டை பிடிச்சிருவீங்கன்னு சொன்னார். என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ எனக்கு மைண்டில் ஃபுல்லாக அடுத்து எப்போ பேப்பர் எடுக்கலாம், ரொம்ப ஈஸியஸ்ட் வேட்டே பிடிச்சிருச்சு. என்ன சொன்னாரா, ரொம்ப ஈஸி துறை, அவங்களுக்கு வந்து சாங் தேவையில்லை, காமெடி தேவையில்லை, எதுவுமே ஒரு தேவையில்லை, இவங்களை 10 இடத்துல பயப்பட வச்சுட்டீங்கன்னா போதும் அப்படின்னு.
கடவுள் புண்ணியத்துல 10 தடவை இல்ல 20 தடவை ஆடியன்ஸ் வந்து பயப்படுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே விஷயம் என்னன்னா, நாங்கள் 25ஆம் தேதி ஷூட்டிங் பிளான் பண்ணி கணேஷ் சொன்னேன் இந்த மாதிரி போயிடலான்னு. நான் ரொம்ப லேசி ஃபெலோ, ஒரு 15 நாளுக்கு மேலே என்னால் ஒர்க் பண்ண முடியாது. கணேஷ் சொல்கிறான், இல்லை தலைவர் சொல்லிட்டார் 40 நாள் கண்டினியூஸாக எடுக்கணும்னு. ஐயோ 40 நாள் இப்போ எப்படி எடுக்கிறது, அவர் மாதிரி மனோட்டனஸ் ஆயிருமே, ஷார்ட்டே வராது இருக்கும்போது தலைவர்கிட்ட கேட்டேன், தலைவர் ஒரு 5 டேஸ் கழிச்சு வர ஃபைன் டியூன் படிக்கிறேன். தலைவா ஃபைன் டியூன்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் வாங்க நம்ம மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை 100% வந்து பண்ணிட்டார், மேஜிக் பண்ணிட்டார். நத்திங் பட் சுந்தர் சார் மேஜிக். தயவு செய்து சுந்தர் சாருக்காக நீங்க கோச்சுக்காம எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. ஸ்டாண்டிங் ஓவியர் ஸ்டாண்டிங் ஓவியர். தேங்க்யூ. இந்த அதுவும் இல்லாமல் என்ன சொல்லலாம், நான் வந்து சும்மா வேண்டே வந்து சுந்தர் சாரை வந்து பிரைஸ் பண்ணுறேன்னு நினைக்காங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கணும், இந்த இடத்துல எப்படி இருக்கணும், இது வந்து இப்படி இருந்தால் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ, அவர் படம் பார்த்துட்டு ரஃபாக அவர் வீட்டில் ஹோம் தியேட்டரில் பார்த்து சொன்னார், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சார். நீ இவங்க வந்து நான் ஊட்டியில் 35 படம் எடுத்திருக்கேன் ஊட்டியில், ஆனால் எனக்கே ஊட்டி புதுசாக இருக்குன்னாரு. எப்படி சொல்கிறார் சார், இல்லை என்ன புதுசாக இருக்கு. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ஊட்டி எனக்கு இவ்வளோ அழகாக புதுசாக காமிச்சிருக்கீங்க, ஏன்னா நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபர் பயங்கர ஃபேமஸ் ஆவார். எரிய மியூசிக் டேரக்டர் கிரிஷ் பிரம்மாமல் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சவுண்ட் டிசைன் அவன் அசத்திருக்கான். ரமத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணார். இது என்னென்ன சொன்னாரோ அதை தாண்டி ஒன்றுமே அங்கே நடக்கல. அவ்வளோ ஒரு ப்ரெடிக்ட். அதாவது விஜயகுமார் சார் சொன்னார், இவர் படம் ஓடுறதுக்கு வந்து என்னென்னமோ காரணம் சொன்னார். நான் சொல்கிறது மக்களோட பல்ஸ் அப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன். அவர் இருந்தானா கன்ஃபார்மாக வெற்றி கிடைக்கும், அதில் 100%. ரெண்டாவது வந்து ஒரு ஹீரோவாக ஒரு நாள் கூட அவர் வந்து பெரிய டைரக்டர் ஒரு என்னோடய ஷார்ட் டிவிஷன்லேயோ இதுலேயோ என்னை என்கரேஜ் பண்ணுவார். ஒவ்வொரு ஷார்ட்டுமே என்கரேஜ் பண்ணுவார், இந்த ஷார்ட் இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். ரொம்ப நல்லா சார், சூப்பர் சார், சூப்பர் ஃபேன். அது வந்து உண்மையிலே வந்து தேங்க்யூ வெரி மச் சார். அது வந்து உங்களை சபைக்காக சொல்ல, அந்த ஒரு ஜெனியூனிட்டி இருக்கிறதுனால தான் அவரால் இவ்வளோ படம் வந்து ஹீரோவாக நடிக்க முடிஞ்சது. அவர் டைரக்ஷனுங்கிறத தூக்கி அப்படி வச்சு தான் உள்ள ஃப்ளோவில் வருவார். அவர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணார். அப்புறம் என்னோடய டெக்னீஷியன், என்னோடய கேமராமேன் கிச்சா, நான் சொன்னேன் கிச்சா இந்த படத்தில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ, கணேஷ் நம்மகிட்ட சிக்கிட்டான், அவன் நம்மளை எதுவுமே பிரச்சனை பண்ண மாட்டான், என் ஃப்ரெண்டு அவன். நீ சினிமாட்டோகிராஃபரில் பயங்கர பேர் வாங்கி, டெய்லி நைட்டு நம்மகிட்ட ஒரே உங்களாக தங்குறோம், நம்ம வந்து என்ன ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம், என்ன லைட்டிங் பேட்டர்ன் எல்லாமே பேசிடுவோம். நீ அசத்தீர் கிச்சான்னு சொன்னேன், அதே மாதிரி அவர் நல்லா பேர் வாங்கிட்டார். அதை தேங்க்யூ வெரி மச் கிச்சா. அதே மாதிரி எடிட்டர் போட்டு நான் படுத்து எடுப்பேன், எடிட்டர் கரெக்டாக வந்திருக்கா, கரெக்டாக வந்திருக்கா, என்ன எடிட்டர் இவன் பயந்தானா பயந்தானா, இது செட் ஆச்சா, அதுதான் படுத்து எல்லா டெக்னிஷியும் படுத்து எடுப்பேன். அதில் எடிட்டர் நிறைய சிக்கிடுவார், நான் இன்னைக்கு கூட்டம் அழைத்த வருவார், டே அவன் இன்னைக்கு கூட்டம் அழைத்த வருவான், நாளைக்கு டேட்டையாவது ஹோல்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவான். வருவார், வந்தால் போட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஆஃபீஸில் போட்டு வெண்ணெய் எடுப்போம். அதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எடிட்டர், அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரோமத்தில் அதான் விஜய், இதில் என்ன பெரிய விஷயம்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்மளோட ஒய்ஃப் ஆகட்டும் குழந்தைங்களாகட்டும் நான் உண்மையிலே ஜெயிக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம எத்தனையோ படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோடய டெக்னீஷியன்ஸ் வந்து பிசி ஸ்ரீராமுக்கு அப்புறம் அந்த முகவரி படத்துக்கு அப்புறம் எடிட்டர் இவர் சுரேஷ் சார் சார் தோட்டத்தன் இவங்கெல்லாம் வந்து அப்படி படத்தை 100% நேசித்து அவங்க படம் மாதிரியே ஒர்க் பண்ணுவாங்க. என் படம் நல்லா வந்து நல்லா வந்ததுக்குன்னு பிசி விட்டே கொடுக்க மாட்டார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நீ என்னை நேசிக்கிறதோட என் படத்தை நேசித்தா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னையை நேசிக்கவே வேணாம், என் படத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து நைட்டு 11:30 கால் பண்ணுவான், என் ஒய்ஃப் சொல்லுவான், விஜய் ஃபோன் பண்ணிட்டாரு முடிஞ்சுதுங்க நான் போய் தூங்குறேன், அந்தாலும் எப்படியே வந்து விடிவிடிய வச்சு செய்வாரு. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான், 11 மணிக்கு தலைவா நான் சவுண்ட் போட்டேன், இது வந்து எனக்கு சின்ன குழப்பம் இருக்கு, நீ இப்பயே வாங்கம்மா, ஐயோ நைட்டு 11:30 யாரை தலைவா நீ ஒரு ஆஃப் அனவர் வந்துருப்பா, நான் வேணா வட்டா கால் டேக்ஸி அனுப்பிட்டா இதை அனுப்பிட்டாம்பா, அவனுக்கு அதை உடனே காமிச்சிடணும், அதை காமிச்சு அந்த அப்ரிஷியேஷன் வாங்கிடணும். ஆனால் நாம கூப்பிட்டா வரமாட்டான், இன்னைக்கு முடியாது, 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், என்னை போட்டு படுத்துவான், ஏங்க நான் வேற பிஸியில் இருக்கேங்கப்பா. அது மாதிரி கிரிஷ் வந்து ரீரெக்கார்டிங்கில் திருப்பி மாற்றணும், கிரிஷ் நல்லா இல்லை, சிக்னேச்சர் வேணும், அந்த டோன் வேணும், இந்த டோன் இல்லை அப்படின்னு சொல்லி அவட்டையும் நிறையா பேசி பேசி வாங்கியிருக்கேன். அப்புறம் எகைன் ஐ கம் டு மை அசிஸ்டன்ட் டைரக்டர், நிறைய அங்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க, துரத்து துரத்தி அடிச்சிருக்காங்க. ஆனால் நான் நினைச்சேன் அடி வாங்கிட்டு போயிடுவானுங்களோ, முரளி வந்து நாளைக்கு வரமாட்டான் நினைப்பேன். ஆனால் முரளியெல்லாம் சமாளித்து வட ஓடும்பாடா ஓடும்பாடான்னு தினங்களை கேட்டு வயசாக டார்ச்சர் பண்ணி பாயை டார்ச்சர் பண்ணி தேங்க்ஸ்டா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முன்னேற்றுக்கும். அவர் வந்து புதுசாக சேர்ந்த பசங்க இப்போ 3 பேர் நாக்கார் இல்லை, ரொம்ப பிரமா ஒர்க் பண்ணுறாங்க 3 பேரும், ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக உங்கள் 3 பேருக்கு ஓடக்கூடாதா? அப்புறம் இந்த படத்தில் மூர்த்தி கொஞ்சம் ஏச்சிலுங்க, மூர்த்தி இந்த படத்தில் அந்த இந்த சித்தரை அழைச்சாருங்க,
அப்படியே வாழ்ந்துட்டாரு. அப்படியே அதை போய் அந்த அவரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா இருக்கு. அவர் எப்பில வந்து யார் யாரெல்லாம் படம் பாத்தீங்களோ அதை டிக்கெட்டை டேக் பண்ணி அனுப்புங்க, உங்களுக்கு அருமையான ஒரு பரிசு இருக்கு. ஏவிஎம் சரவ மாதிரி சொல்லிட்டு இருக்க. சோ படத்தோட ஊட்டியில வந்து பெரிய பிஆர் உட்காரு, பெரிய பிஆர் போட்டு படத்தை மைலேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம் அது. இங்க வந்திருக்க எல்லாரும் சந்தோஷம். நல்லபடியா இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ராம்துலா தேங்க்ஸ், ராஜ்சிமன் கைய கூட தூக்கலாம் என்ன மிஸ் பண்ணீங்க. தேங்க்ஸ் ராஜ்சிமன், நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ.